எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி கொண்டாட்டங்கள் தொடங்கியிருக்கோம். தீபாவளி அப்படிங்கிறதே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். தீபம் அப்படின்னா தீபம், ஆவலினா வரிசை, தீபங்களை வரிசையாக வச்சு கொண்டாடுற ஒரு பண்டிகை இதுதான் தீபாவளி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தீபாவளினாலே மனசு முழுக்க நிறைய நினைவுகள் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் காலாண்டுக்கும் அரையாண்டுக்கும் இடையில கிடைக்கிற ஒரு பெரிய லீவாக தீபாவளி இருக்கும். தீபாவளி சட்டை, இது தீபாவளி ட்ரெஸ், புது சட்டை புது ட்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டோம், தீபாவளி சட்டை அப்படின்னு அதை சொல்லுவோம். தீபாவளி முடிஞ்ச மறுநாள் எப்போ வருவோம், அன்னைக்கு வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நம்ம புது ட்ரெஸ் போட்டு போகலாம், எல்லாருக்கிட்டையும் நமக்கு நம்மகிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை காட்டலாம் அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும். தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்டிலேருந்து கொடுக்குற பண்டம் பழக்கம் எல்லாத்தையும் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆசை ஒரு பக்கம் இருக்கும். மற்ற பண்டிகைகளை விட தீபாவளி ரொம்பவே வித்தியாசமான ஒரு பண்டிகை. மற்ற எல்லா பண்டிகைகளுமே காலையில் ஆரம்பிக்கும், காலையிலேயே முடிஞ்சிடும், இல்லை ராத்திரி ஆரம்பிக்கும், சாயங்காலம் ஆரம்பிக்கும், சாயங்காலமே முடிஞ்சிடும். தீபாவளி மட்டும்தான் காலையில் 4-5 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல தொடங்கி ராத்திரி வான வேடிக்கைகள் வரைக்கும் ஒரு பெரிய பண்டிகையாக இருக்கும். தீபாவளி அன்னைக்கு முன்னாடிலாம் பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள்லாம் வரும். இப்படி நிறைய திரும்பி பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நிறைய நிகழ்வுகள் தீபாவளியை ஒட்டி தான் நமக்கு நடந்திருக்கும். தீபாவளி அன்னைக்கு நம்ம வெடி போட வேண்டியிருக்கும், ஐயோ இன்னைக்கு மழை வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி தீபாவளினாலே அது மனசு முழுக்க மத்தாப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபாவளி பண்டிகை எப்படி இவ்வளோ பெரிய பண்டிகையாச்சு, அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு போய் தேடி பார்த்தவா, நிறைய புராண கதைகள் தீபாவளிக்கு இருக்குது. வட இந்தியாவில் தீபாவளியை என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் காட்டுக்கு போய் சீதையோட வனவாசம் முடிஞ்சு 14 ஆண்டு வனவாசம் முடிஞ்சு திரும்பி வரார். அப்படி திரும்பி வரும்போது ராவணன் இறந்து போயிட்டான், மக்கள் எல்லாம் ராமர் வராரு அப்படிங்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக வீட்டில் வரிசையாக தீபங்களை வச்சு அவரை வரவேற்றதா ஒரு கதை இருக்குது. அதை அவங்க தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறாங்க. தென்னிந்தியாவில் நரகாசுரன்னு ஒரு அரக்கன் இருந்தான், அவன் மக்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தான், அவனை கடவுள் கொண்டுட்டாரு, அவன் சாகும்போது என்னுடைய இறப்புனால நினைவாக மக்கள் கொண்டாடணும்னு வேண்டுனதாகவும் அதை தீபாவளின்னு கொண்டாடுறதாகவும் ஒரு கதை இருக்கு. இது தவிர்த்து புத்த மதத்தில் தீபாவளிக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்ன சொல்லுதுன்னா, புத்தர் எனக்கு மன்னராட்சி வேண்டாம், இந்த மன்னர் பொறுப்பெல்லாம் வேண்டாம்னு திரும்பி போயிட்டாரு காட்டுக்கு. அப்படி காட்டுக்கு போனதுக்கப்புறம் புத்தரோட அப்பா அதாவது சித்தார்த்தனா இருந்த சித்தார்த்தனோட அப்பா சுத்தாதனர் ஒவ்வொருத்தரையா இளவரசனை கூட்டிட்டு வாங்கன்னு ஒவ்வொருத்தரையா அனுப்பி வைக்கிறார். போறவங்க எல்லாரும் புத்தருடைய கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு அவர் பின்னாடியே போயிடுறாங்க. அப்போ என்னடா பண்றதுன்னு தெரியாம கடைசியா அவருடைய முக்கியமான மந்திரி ஒருத்தரை அனுப்பிச்சு வைக்கிறார், நீ போய் கட்டாயம் புத்தரை கூட்டிட்டு வந்துடு. இவரும் போய் புத்த கொள்கைக்கு உடன்பட்டு அவர் கூட இருந்துடுறாரு. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு புத்தரை திரும்ப கூட்டிட்டு வர்றாரு. அப்போ இளவரசன் நாட்டுக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாம் தீபங்களை வரிசையா அடுக்கி வச்சு கொண்டாடுனதாகவும் ஒரு கதை இருக்கு. இது தவிர்த்து கேதார கௌரி விரதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது சிவன் சக்தி ரெண்டு பேருமா சேர்ந்து கடவுள் ஆணும் பெண்ணுமா இருக்கிறவர், அர்த்த நாரீஸ்வரராக இருக்கிறவர் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாத அமாவாசையை ஒட்டி வருது. அதனால இது தீபாவளின்னு சொல்கிற ஒரு கதையும் இருக்குது. இதெல்லாம் தீபாவளிக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தர் வச்சிருக்கிற கதைகள். அதனால தான் எல்லாரும் கொண்டாடுற ஒரு பண்டிகையாக இந்தியானாலே கட்டாயமாக நீங்கள் தீபாவளி கொண்டாடுவீங்களே அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பண்டிகையாக இது இருக்குது. சரி, இதுக்கு பின்னாடி வரலாறு, இப்போ புராணங்களில் உண்மைகளும் இருக்கலாம் பொய்களும் இருக்கலாம், அப்போது அந்த உண்மைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் தேடி பார்க்க வேண்டியதும் இருக்குல்ல. அப்படி போய் இதை பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்னு போய் பார்த்தா, சமண மத தீர்த்தங்கரர்களில் ஒருத்தர் மகாவீரர். சமண மதம்ங்கிறது ஜெயினிசம். மகாவீரர் ஒரு நாள் ராத்திரி முழுக்க சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது இறந்து போயிடுறார், முக்தி அடைஞ்சிடறாரு. அவர் இறந்து போயிட்டாரு, அவர் சமண மத தலைவர், அவர் இறந்து போயிட்டாருங்கிறத சமணர்கள், ஒருத்தர் இறந்து போனது தானே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இறந்த அன்னைக்கு வெடி போடுறது, இந்த மாதிரி வரிசையாக அவருடைய நினைவு நாளில் விளக்கு ஏற்றி வச்சு நினைவை போட்டுறது, இது எல்லாத்தையுமே ஒருத்தர் இறந்தா தானே பண்ணுவோம். அப்படி சமணர்கள் எங்களுடைய ஒரு பெரிய தலைவர் மகாவீரர் இறந்து போயிட்டாரு, அதனால நாங்கள் அதை நினைவு நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சமணர்கள் கொண்டாடுறாங்க. இப்படி தான் எல்லா மதங்களும், இந்தியாவில் இருக்கிற பெருவாரியான மதங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த தீபாவளியை வேற வேற காரணங்களில் கொண்டாடுற மாதிரி வந்துடுது. அதில் இது முழுக்கவே வரலாறாக இருக்குது, உண்மையிலேயே இது நடந்த ஒன்றா இருக்குது. இப்போது தீபாவளிங்கிறது அப்போது சமணருடைய காலம் 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கு, மகாவீரருடைய காலம், அப்போ 2000 வருஷமாக இந்த தீபாவளியை தமிழ்நாட்டிலலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு போய் பார்த்தா, கல்வெட்டுகள் படி ஒரு 400-500 ஆண்டுகளாக தான் தமிழ்நாட்டிலலாம் தீபாவளி கொண்டாடுறாங்க. இப்போ ஏன் அதுக்கு முன்னாடிலாம் கொண்டாடவே இல்லை அப்படின்னா, இதில் தான் ரெண்டு பகுதிகளாக தீபாவளி இந்துக்களே பெருவாரியாக கொண்டாடினா கூட அதில் நாங்கள் தீபாவளியே கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற இந்துக்களும் இருக்காங்க, நாங்கள் தீபாவளி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிற இந்துக்களும் இருக்காங்க. தீபாவளி கொண்டாடுவோம்னு சொல்கிறவங்க சொல்கிற புராண கதைகள்லாம் இதெல்லாம்.
தீபாவளி கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க முன்வைக்கிற சில கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் அன்பு வடிவமானவருங்க. இந்து மதம் இல்லை சைவம் வைணவம் இது என்ன சொல்லுது, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலா, அன்பே சிவம். அப்போ அன்பு வடிவமான கடவுள் ஒருத்தரை கொன்றுப்பாரா, அதனால இந்த கொல்றத நினைவு நாளாக ஆக்குறது. சரி, கொல்றாருன்னே வச்சுக்குவோம், செத்தவர் எதிரியாவே இருக்கட்டும், அந்த எதிரி செத்துட்டாருன்னு சந்தோஷப்படுறது, அதை வருஷா வருஷம் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறதுங்கிறது ஒரு நல்ல மனசு மாதிரி இல்லையே. அதனால இது அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த கடவுள் கொள்கைக்கே இது வந்து நல்லா இல்லை, அதனால நாங்கள் இதை வேண்டாம்னு நினைக்கிறோம். இன்னொன்று, இறந்து போனவர் வரலாற்றுப்படி இன்னொரு மத தலைவர். அப்போது இன்னொரு மத தலைவர் இறந்துட்டாருங்கிறத இந்த மதத்தில் இருக்கிறவங்க கொண்டாடுறதுங்கிறது ஒரு வகையில் இது ஒரு மத வெறி மாதிரி இருக்குது. அப்போது அந்த அடிப்படையிலையும் தீபாவளி கொண்டாடுறதுங்கிறது எங்களுக்கு சரியாக படலை, அதனால் நாங்கள் தீபாவளியை கொண்டாட மாட்டோம். வரலாற்றுப்படி நாங்கள் போகிறோம், நாங்கள் தீபாவளியை கொண்டாட மாட்டோம். இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், அந்த வரலாறுலாம் எங்களுக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சால் நாங்களுமே அதை மதிச்சிருப்போம். ஆனால் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, கெட்டது அழிஞ்சு நல்லது வருது, நீ ஏன் நரகாசுரன்ங்கிறத வந்து கெட்டதாக நினச்சிக்க, உன் மனசுக்குள்ளே 1000 கெட்டது இருக்குது, கோபம், பழி சொல்கிறது, சுயநலம், இப்படி நிறைய அழுக்குகள் இருக்குது, அந்த அழுக்குகள்லாம் ஒழிஞ்சு ஒரு நன்மை வரணும், இப்படி தான் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த கருத்தை முன் வச்சு தான் நாங்கள் வந்து தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அப்போது இதில் ரெண்டு பக்கமுமே பேசுகிறவங்களுமே அவங்கவுங்க தரப்புலேருந்து நியாயமாக தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் விட்டுருங்க, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் கொண்டாடலன்னு சொன்னால் அது நல்லா இருக்காதுல்ல, அவங்கள விட்டு நான் பிரிஞ்சு நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குதுல்ல, இப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். அப்போது நீங்கள் இந்த தீபாவளியை எப்படி பார்க்குறீங்க, இந்த தீபாவளியில் என்ன நன்மை நம்மளால் நாட்டுக்கோ இல்லை நம்ம வாழ்க்கைக்கோ நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.